हेलो फ्रेंड्स, वेलकम टू द विस्डम अकेडमी यूट्यूब चैनल. ऑगस्ट 17 அண்ட் 18 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். இதோட சோர்ஸ் தினமணி, தி இந்து அண்ட் பிஐபி. இந்திய நிகழ்வுகள். தலைப்பு: ஸ்வஸ்தியா வலைத்தளம். ஸ்வஸ்தியா என்ற பெயரில் நாட்டில் உள்ள பழங்குடி மக்களின் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பாக விரிவான தகவல்களை பெறுவதற்கான வலைதள பக்கத்தை மத்திய அரசு 17/8/2020 அன்று தொடங்கியது. 177 மாவட்டங்களில் கல்வி அறிவு பெற்றவர்களின் விகிதம், பழங்குடி மக்கள் தொகை, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை, பாலின விகிதம், சுகாதார மையங்கள் உள்ளிட்டவை தொடர்பான விவரங்களை இந்த வலைதள பக்கத்தில் இடம்பெறும். அடுத்த தலைப்பு: உலகின் மிக உயரமான சுவர்தூண் பாலம். உலகின் மிக உயரமான 141 மீட்டர் சுவர்தூண் பாலம் இந்திய ரயில்வேயினால் மணிப்பூர் மாநிலத்தில் எல்ஜாய் நதியின் குறுக்கே கட்டப்பட்டு வருகிறது. அடுத்த தலைப்பு: சபா டிவி. சபா டிவி என்ற பெயரில் நாட்டில் முதல் முறையாக மாநில சட்டப்பேரவை நிகழ்வுகளை ஒளிபரப்ப ஒரு தொலைக்காட்சி கேரள அரசினால் தொடங்கப்பட்டது. இதனை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா காணொலி வாயிலாக 17/8/2020 அன்று தொடங்கி வைத்தார். நியமனங்கள். தலைப்பு: எல்லை பாதுகாப்பு படை தலைவர். எல்லை பாதுகாப்பு படை தலைவராக குஜராத் பிரிவு ஐபிஎஸ் அதிகாரியான ராகேஷ் அஸ்தானா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் கூடுதல் பொறுப்பாக தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் இயக்குநர் ஜெனரலாக பதவியையும் வகிப்பார். திட்டங்கள். தலைப்பு: ஸ்ரீஜன் போர்ட்டல். ஸ்ரீஜன் என்ற பெயரில் சுதேசமயமாக்கல் போர்ட்டலை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த போர்ட்டலின் மூலம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட உள்ள பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த தலைப்பு: அம்ரோட் திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒடிசா முதலிடம். அம்ரோட் திட்டத்தை செயல்படுத்திய மாநிலங்களில் ஒடிசா முதலிடத்தை பிடித்துள்ளது. இத்திட்டத்தின் நோக்கம் நகர்ப்புறங்களில் உள்ள வீடுகளுக்கு குழாய்நீர் வழங்குவதாகும். இத்திட்டத்தை செயல்படுத்தியதில் சண்டிகர் மற்றும் தெலுங்கானா முறையே 2ம் மற்றும் 3ம் இடங்களை பிடித்துள்ளன. தமிழக அரசின் 74வது சுதந்திர தின விருதுகள். முதல்வரின் நல்ஆளுமை விருது. தமிழக அரசின் நிதித்துறைக்கு இவ்விருது வழங்கப்பட்டது. சிறந்த சமூக பணியாளர் சாந்தகுமார், ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் திருச்சிராப்பள்ளி. சிறந்த சமூக சேவகர் கோதனவல்லி, கோயம்புத்தூர். முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது 2020 அருண்குமார் மதுரை மாவட்டம், ராம்குமார் கடலூர் மாவட்டம், அம்பேத்கர் சென்னை மாவட்டம், புவனேஸ்வரி கடலூர் மாவட்டம். உலக சாதனை: 3:25 230 திருக்குறளை ஒப்புவித்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அரசு பள்ளி மாணவி யூதிஷா உலக சாதனை படைத்துள்ளார். புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள். ஃபுல் ஸ்பெக்ட்ரம் இந்தியாஸ் வார், 1972-2020. இந்தியாவின் போர் வரலாறு பற்றி இந்த புத்தகத்தை ஓய்வு பெற்ற ஏர்வாய்ஸ் மார்ஷல் அர்ஜுன் சுப்பிரமணியம் எழுதியுள்ளார். கொரோனா கவிதைகள். கொரோனா கவிதைகள் என்ற புத்தகத்தை மிசோரம் ஆளுநரான பி எஸ் ஸ்ரீதரன் பிள்ளை எழுதியுள்ளார். விளையாட்டு. தலைப்பு: ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் 2020. ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் 2020 ஃபார்முலா 1 லூயிஸ் ஹாமில்டன் முதலிடம் பெற்றார். ஸ்பெயினில் உள்ள சர்க்கியூட் டி பார்சிலோனா கடலூனியா என்ற இடத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் மற்றும் வால்டேரி போடாஸ் முறையே 2ம் மற்றும் 3ம் இடத்தை பிடித்தனர். இன்றைய நிகழ்வுகளின் சுருக்கம்: ஸ்வஸ்தியா என்ற பெயரில் நாட்டில் உள்ள பழங்குடி மக்களின் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பாக விரிவான தகவல்களை பெறுவதற்கான வலைதள பக்கத்தை மத்திய அரசு 17/8/2020 அன்று தொடங்கியது. உலகில் மிக உயரமான 141 மீட்டர் சுவர்தூண் பாலம் இந்திய ரயில்வேயினால் மணிப்பூர் மாநிலத்தில் எல்ஜாய் நதியின் குறுக்கே கட்டப்பட்டு வருகிறது. சபா டிவி என்ற பெயரில் நாட்டில் முதல் முறையாக மாநில சட்டப்பேரவை நிகழ்வுகளை ஒளிபரப்ப ஒரு தொலைக்காட்சி கேரள அரசினால் தொடங்கப்பட்டுள்ளது. எல்லை பாதுகாப்பு படை தலைவராக குஜராத் பிரிவு ஐபிஎஸ் அதிகாரியான ராகேஷ் அஸ்தானா நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீஜன் என்ற பெயரில் சுதேசமயமாக்கல் போர்ட்டலை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அறிமுகப்படுத்தியுள்ளார். நேற்றைய கேள்விக்கான விடை: முதல் கேள்வி, கீழ்காண்பவருள் யாரால் திறன் மேம்பாட்டு மையம் தொடங்கி வைக்கப்பட்டது? பி ராஜ்நாத் சிங். இரண்டாவது கேள்வி, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் ஓரோனோடோய் திட்டம் தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் எது? பி அசாம். மூன்றாவது கேள்வி, ஆரோட்டோ பாலிஸ்டிக் ஏவுகணை இடைமறிப்பு வெற்றிகரமாக சோதித்த நாடு எது? ஏ இஸ்ரேல். நான்காவது கேள்வி, வாஜ்பாய் பெயரில் மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ள மாநிலம் எது? பி உத்தரப்பிரதேசம். ஐந்தாவது கேள்வி, கர்மா சாதி பிரகல்பா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது? டி மேற்கு வங்கம். ஆறாவது கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவரின் தகைசால் பணிக்கான காவல் விருதுகள் தமிழ்நாட்டு காவல்துறையின் அலுவலர்கள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? டி 2 பேர். இன்றைய மாதிரி வினாவிடை: முதல் கேள்வி, மாலத்தீவின் கிரேட்டர் மேல் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்டுக்கு இந்தியா எவ்வளவு நிதி அளிக்க உள்ளது? ஏ 3,775 கோடி, பி 3,755 கோடி, சி 3,765 கோடி, டி 3,745 கோடி. மூன்றாவது கேள்வி, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஏ சாந்தகுமார், பி செந்தமிழ் செல்வி, சி சௌமியா சுவாமிநாதன், டி செல்வகுமார்.
மூன்றாவது கேள்வி, சலிவா டைரக்ட் என்ற பெயரில் உமிழ்நீர் மூலம் கொரோனாவை கண்டறியும் சோதனையை அறிமுகப்படுத்தியுள்ள நாடு எது? ஏ சீனா, பி ரஷ்யா, சி அமெரிக்கா, டி பிரிட்டன். நான்காவது கேள்வி, இந்தியாவின் ஏற்றுமதி பொருளான கண்ணாடி இலைக்கு மிக இறக்குமதி தடுப்பு வரியை மேலும் 5 ஆண்டுகள் நீடித்துள்ள நாடு எது? ஏ ரஷ்யா, பி ஐக்கிய அமீரகம், சி அமெரிக்கா, டி சீனா. ஐந்தாவது கேள்வி, மத்திய அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு அறிக்கையை ஆய்வு செய்ய எத்தனை பேர் கொண்ட குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது? ஏ 10 பேர், பி 12 பேர், சி 13 பேர், டி 14 பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 17 அண்ட் 18 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்குள்ள ஆன்சர்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.